வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஸோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் நம்ம அன்னை மொழியே இதுக்கான மனப்பாட பாடல் கற்பவை கற்றப்பின் இதுக்கான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம புக் பேக் கொஷினும் மற்ற எல்லா கொஷினும் என்ன, மற்ற கூடுதல் வினாக்கள்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது 1 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் எல்லாம் A to Z எல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ வந்து புக் பேக்கில் நம்மளுக்கு அன்னை மொழியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். எப்போவுமே நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக இயலுடைய எண்டில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என் தமிழ்னா இதில் பிரித்தெழுதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண்ணும் சிலம்பே இந்த கொஷின் மணிமேகலையுடைய இந்த இதில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள், இரண்ட காப்பியங்கள் இதில் கொடுத்துருக்கிற காப்பியங்கள் தவிர மீதி இருக்கிற காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலையர் காட்டுவன யாவை? ஓகேங்களா, பாவலையர் சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன காரணம் தமிழண்ணையை வாழ்த்துவதற்கு அப்படின்னு, அது ஒரு கொஷின். ஓகேங்களா, சரி, இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என் தமிழ்னா இதை பிரித்து எழுதும் பொழுது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, சரிங்களா, இப்படி தான் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது இல்லாத க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற க்வெஸ்சன், ரிப்பீட்டட் க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். சரிங்களா, நான் பார்த்துட்டேன் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இந்த க்வெஸ்சன் இல்லாமல் இல்லை. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா என் தமிழ்னா அப்படின்னு பிரித்து எழுதும் பொழுது அந்த எந்த அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதனால எந்தன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த வராது, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு தான் வரும். சரிங்களா, ஓகே. சரி, அடுத்ததில் இன்னும் நம்மளுக்கு 2 க்வெஸ்சன் இருக்கு இல்லையா. இதில் இது ஒரு க்வெஸ்சன் நம்மளுக்கு புக் பேக் க்வெஸ்சன். சரிங்களா, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே, இந்த அடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 5 பெருங்காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இதில் இருக்கக்கூடிய காப்பியம் என்னதுங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது போக மற்ற காப்பியங்கள் என்ன, சிலப்பதிகாரம் மணிமேகலை இது இரண்டை தவிர சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. ஓகேங்களா, சேம் இப்படி எழுதிக்கோங்க. இப்பாடலில் உள்ள சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டை தவிர சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஆகியன எஞ்சியுள்ள 3 காப்பியங்கள் ஆகும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. சரியா, அடுத்தது இந்த ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க இல்லையா புக் பேக் க்வெஸ்சனில், தமிழண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேர் சுட்டுவன என்ன. இது பிடிஏ க்வெஸ்சன். பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர்லாம் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம ஒரு 10 க்வெஸ்சனாவது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த 10 க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமான ஒரு விஷயந்தான். சரிங்களா, கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க் நீங்களா உங்களால் வாங்கிட முடியும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர். நம்ம ஒட்டுமொத்தமாக நிறைய க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும் நம்மளுக்கு. 22ல் மட்டும் 2022 இப்போ எழுதுனாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே நம்மளுக்கு 6 க்வெஸ்சன் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்காக விட்டுருந்தாங்க. சரிங்களா, ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம். சரியா, ஓகே குட்டீஸ். ஏன்னா கொஞ்சம் அந்த ஆஃப் இயர்லி டைமில் இன்னொரு 3 மந்த்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் பார்க்கும்பொழுது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு லெசன் கவர் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட், பாருங்கள். தமிழண்ணை வாழ்த்துவதற்கு காரணங்கள் என்னென்ன காரணம், தமிழண்ணை மொழியானவள், அழகாய் அமைந்த செழுந்தமிழானவள், பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனி, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசானவள், பாண்டிய மன்னனின் மகள், திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவள், 11 மேற்கணக்கும் 11 கீழ்கணக்கும் நிலைத்த சிலப்பதிகாரமும் அழகான மணிமேகலையும் கொண்டவள், அதனால் பொங்கி எழும் நினைவுகளால் பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழண்ணியை வாழ்த்துகிறார். ஓகேங்களா, இது புக்லேயே கூட இருக்கு, அப்படியே கூட மார்க் பண்ணி நீங்கள் எழுதலாம். அந்த அடுத்த பேராகிராஃபில் வரும் இல்லையா அதில், சரியா. ஆனால் பாயிண்ட் நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, இது 3 மார்க் 4 மார்க் இந்த மாதிரி டைப்பில் நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா, அப்படி எழுதிக்கோங்க. ரைட், இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க 1 மார்க்லேருந்து மற்ற எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அன்னை மொழியே, அன்னை மொழியினுடைய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, அடுத்தது பொருள் குறுக தெரிஞ்சுக்கோங்க. அன்னை மொழி அப்படின்னா தாய்மொழி, செந்தமிழ்னா செம்மையான மொழி, முகிழ்த்த தோன்றிய மன்னி அரசிருந்த நிலைத்த அரசாண்ட, தென்னன்னா பாண்டியன் ரொம்ப முக்கியம். தென்னன்னா யாருன்னு கேட்பாங்க, தென்னன் கேட்பாங்க கண்டிப்பாக, ரொம்ப முக்கியமான ஒன்று. மான் புகழ் பெரும் பெருமை, விந்தை வியப்பு, தும்பி வண்டு இதுவும் முக்கியம். சரிங்களா,
இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன் தான். இதுவும் தென்னன், இதுவும் முக்கியம், சரிங்களா. அடுத்தது முன்னைக்கு முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை. நறுங்கணியே இனிமையான பழமே, கடல் கொண்ட கடலால் கொல்லப்பட்ட. பாப்பத்தேனா பத்து பாட்டு, என் தொகையே எட்டு தொகையே. நற்கணக்கேனா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். மண்ணும் நான் நிலைத்த, இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. முன்னும் பொங்கி எழும், முடிதாள தலைபணிந்து, செப்பறிய சொல்லுவதற்குரிய. என் தமிழ்நா, என் தமிழ்நா அப்படிங்கும் பொழுது என்னுடைய தமிழ்நாக்கு. நெடுநிலைப்பும் நீண்ட நிலைத்த தன்மை, வேறார் வேற்றுமொழியார். உந்தி எனக்குள் தூண்டி, உள்ள கனல் மூல உள்ளத்தில் தமிழ் பற்று தீயாய் எல. முந்துற்றோம்னா உன் பெருமையை, யாண்டும்னா எங்கும், சரிங்களா. இப்போ இதில் முக்கியமான பொருள் குறுக எதுன்னு பார்த்தோம்னா தும்பி தென்னன், ஓகேங்களா, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது. அடுத்ததெல்லாம் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. மண்ணும் அது கொஞ்சம் ஓகே. அடுத்தது சொன்னேன் என் தமிழ்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க, உறுதியாக நீங்கள் குறிச்சே வச்சுக்கலாம், உறுதியாக வரும். அடுத்தது அன்னை மொழியே என ஆசிரியர் உரைப்பது எந்த அன்னை மொழியே, இதில் எது வரும், வேற்றுமை தொடரா உரிச்சொல் தொடரா விழித்தொடரா உண்மை தொகையா அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மொழியே அப்படின்னு வரும்பொழுது விழித்தொடர், சரிங்களா. செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போமா, அப்போ பண்புத்தொகை. அடுத்தது பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறைமாணிக்கம், சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூலிலிருந்து இந்த பாடப்பகுதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கணிச்சாறு அப்படிங்கிற நூலிலிருந்து தான் நம்மளுக்கு இந்த அன்னை மொழியே கொடுத்துருக்காங்க. தென்னன் என்னும் சொல் பொருள் பாண்டிய மன்னன், தும்பி வண்டு, அதுதான் சொன்னேன் இல்லையா, ரெண்டும் இம்பார்ட்டன் அப்படின்ட்டு. அதான் சிலம்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் சிலப்பதிகாரம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நூல்கள் என்னன்னு பார்த்துக்கணும், இது தென்மொழி தமிழ்ச்சிட்டு. பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை எதுக்கு கருவூலமாக இருந்துச்சு, தமிழுக்கு கருவூலமாக இருந்துச்சு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருங்க, கா சச்சிதானந்தன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் யார், தமிழன்னை. உணர்ந்து கற்றால் எந்த மனதை கற்கண்டாக்குவாங்க, கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் யாருங்க, தமிழன்னை, சரிங்களா. இன்னரும் பாப்பத்து என்பது எனது பத்து பாட்டு. பெருஞ்சித்திரனாரின் என் தொகையே என குறிப்பிடக்கூடிய நூல் என்ன நூல், எட்டு தொகை நூல். கணிச்சாறு என்ற கவிதை தொகுப்பில் நற்கணக்கே என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுவது நற்கணக்கு அப்படின்னா என்னதுங்க, பதினெண் கீழ்கணக்கு நூல்களை தான் நற்கணக்கு அப்படின்னு சொல்றார். தென்னன் மகள் அப்படின்னா யார குறிப்பிடுதீங்க, தமிழன்னைய தென்னன் மகள் அப்படின்னு சொல்றாங்க. தென்னன்னா யாரு, பாண்டியன், பாண்டிய மன்னனின் மகள். ஓகே, அடுத்தது பிரித்தெழுதுக்கு பாருங்க. அழகார்ந்த எப்படி பிரிக்கலாம், அழகு கூட்டல் ஆர்ந்த. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், நாட்டிடை நாடு கூட்டல் இடை, பேரரசு பெருமை கூட்டல் அரசு. உள்ளுயிரே உள் கூட்டல் உயிரே, உணர்வெழுப்ப உணர்வு கூட்டல் எழுப்ப, புகழுரை புகழ் கூட்டல் உரை. இலக்கண குறிப்பு பார்த்துக்கணும் கண்டிப்பா. செந்தமிழ் நறுங்கணி பேரரசு செந்தாமரை. ஓகே, இப்போ இந்த இடத்துல எல்லாமே பண்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது வர்றது பண்புத்தொகை. பண்புத்தொகை எதுக்கெல்லாம் வரும், அளவு பண்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம், எண்கள் இந்த மாதிரி இதுக்கும் பண்புகள் அந்த இது வரும், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல செம்மை நறும் பேரரசு பெருமை கூட்டல் அரசு, செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை, இந்த மாதிரி வர்றதுக்கும் வரும். நறுங்கனி அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல கனியினுடைய அந்த பண்பை குறிக்கக்கூடியதாக இருக்கு, அதுக்கும் இதாக வரும். சிறகார்ந்த தும்பி முகிழ்த்த இலக்கியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறகார்ந்த இந்த இடத்துல என்ன வருது, ஆ வருதா, முகிழ்த்த இந்த இடத்துல ஆ வருதா, பாவிகிதி கொண்டு முடியும் பொழுது அது என்னன்னு சொல்லுவோம், பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். கன்னிக்குமரி மண்ணுலகம் உருவகம், ஓகே,
குமரிக்கு கன்னிக்குமரி, மண்ணுலகம் இந்த மாதிரி சொல்கிறது. இப்போ உருவகம் முன்னாடி வந்து ஓமை முன்னாடி வரும்பொழுது அது என்னன்னு சொல்கிறோம், உருவகம்னு சொல்கிறோம். வாழ்த்துவமே தன்மை பன்மை வினைமுற்று அதிகமாக கேட்குறாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க. நின் பெருமை ஆறாம் வேற்றுமை தொகை யாண்டும் முற்றுமை, இது மூணும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்பு தொகை பேரட்சம் இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க, இந்த இதுக்கெலாம் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர், தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் நம்மளுக்கு. ஓவராலாகவே ஃபுல் லெசனுக்குமே பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதனால இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கிறதே பெட்டர். வேற்றுமை தொகை நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். நின் பெருமை, நின்றது நின்னது பெருமை, அந்த ஐயாழ்வு அந்த இது வரும் இல்லையா. முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது, இதில் மீதி நடுவில் இருக்கிற அந்த ஆறு வேற்றுமைகளுக்கும் உறுப்பு இருக்கு இல்லையா. ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயாளுக்கு இன்னது கண். அப்போ தூ நின்னது பெருமை, நினது பெருமை, நினது பெருமை. இப்போ தூ வருது அது ஆறாம் வேற்றுமை அப்படி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. யாண்டும் இந்த முடிஞ்சு போச்சு, முற்றுமை உண்மை முடிஞ்சு போயிடுச்சு சரிங்களா. எண்ணுமை முற்றுமை அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு வந்துருச்சுன்னா நம்ம எண்ணுமை அந்த இதில் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒன்று மட்டும் வந்திருக்கனால இது முற்றுமை அந்த இது வரும். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், அதுவும் இந்த இடத்துல வாழ்த்துவோம்னு இருக்கு பாருங்க, இது முக்கியம் பாருங்க. முகிழ்த்த முகில் இத்த அப்படின்னு வரும்பொழுது இத் அந்த இடத்துல கடைசி என்ன வருதுங்க, பெயரச்சு வருதான் அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விகுதி பகுதி, அதாவது பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த உறுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நம்ம நைன்த்லேயே ஏற்கனவே நல்ல தெளிவாகவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்துருப்பீங்க. இப்போ முகிழ்த்த அப்படிங்கும்போது இப்படி வரணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு பகுதி வரும். இத்து இத்து இங்கே வந்துருச்சு, இத்து சந்தி, இத் முகிழ்த்த அப்போ முடிச்சு போயிடுச்சா. இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி, குடித்து குடித்து இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல என்ன வருதுங்க, ஊ வருதா, ஊ வந்தா வினையச்ச விகுதியா, ஆ வந்தா பெயரச்ச விகுதி, ஊ வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி, அது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிக்கணுங்கிறது தெரியணும். குடிங்கிறது பகுதி வரும், இத்து அதே கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல தான் வருது. இத்து சந்தி, இத்து இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, இது ஊ வினையச்ச விகுதி. முழங்க அ இது பெயரச்ச விகுதி வந்துருச்சு சரிங்களா. அப்ப இது ரெண்டா தான் பிரியும், முழங்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது மாதிரி தான் பிரியுது. அப்ப முழங்கு பகுதி ஆ பெயரச்ச விகுதி இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் இப்படி பிரிக்க மாட்டீங்க, எப்படா ரெண்டு மட்டும் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். வாழ்த்துவம் வாழ்த்து இவ் அம் அப்போ எதிர்காலமாக இருக்கா என்ன வருங்க, ஏற்கனவே பார்த்தோமா இலக்கண குறிப்பில் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. வாழ்த்துங்கிறது பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, பாடி பாடு கூட்டல் ஈ ஓகே, பாடி ஈ ஊ ஈ இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி, ஆ வந்துச்சுன்னா மட்டும்தான் பெயரச்ச விகுதி வரும் சரியா. ஊ ஆ வந்துச்சுன்னா சாரி ஊ ஈ வந்துச்சுன்னா இது வினையச்ச விகுதியில் வரும், அது பார்த்துக்கணும் ஓகேவா ரைட். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல் கொடுத்துட்டு நம்மளுக்கு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி டைப்பில், அதனால பார்த்துக்கணும். தென்னன் மகளை திருக்குறளின் மாண்புகளை இன்னரும் பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிரமே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இதில் எந்த மாதிரியான க்வெஸ்சன் கேட்பாங்க, தென்னவன் மகள் யார், தமிழன்னை தமிழ்மொழி, தென்னன் என அழைக்கப்படுபவன் யார், பாண்டிய மன்னன். இப்போ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுங்க, பொருள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இதுக்கான ஆன்சர் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் சரியா. இப்போ பொருள் தெரிஞ்சிருக்கணும், தென்னன் மகள்னா இங்கே பாண்டியன் மகள், திருக்குறள் மாண்புகளே. இப்போ இந்த பகுதியில் இடம்பெற்றக்கூடிய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே திருக்குறள் பாப்பத்தே அப்படின்னா பத்து பாட்டு, எண் தொகைனா எட்டு தொகை நூல்கள், நற்கணக்கை நம்ம பார்த்தோம் இல்லையா, நற்கணக்கைனா இங்கே என்ன சொல்கிறாருங்க பிரிஞ்சுத்துறார், பதினெண் கீழ்கணக்க நூல் தான் நற்கணக்கைங்கிறாரு. மண்ணும் ஜிலமேனா சிலப்பதிகாரம் மணிமேகலை சரிங்களா, அவ்வளோதான். இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடி எதுகை, அடி எதுகைனா என்ன வரும், அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை அடி எதுகைன்னு சொல்லுவோம். சீர் எதுகைனா சீர் இங்கே கொடுத்துருக்கிற சீர்களுக்குள்ளார வந்துச்சுன்னா அது சீர்னு சொல்லுவோம் சரியா. அப்போ அடி எதுகைனா இது மட்டும் தான் அடி எதுகை.
நற்கணக்கு இதை பிரிக்கும் பொழுது நன்மை கூட்டல் கணக்கே, நல்லா பார்த்துக்கோங்க, நன்மை கூட்டல் கணக்கேன்னு பிரியணும். இன்னரும் இலக்கண குறிப்பு பண்பு தொகை, சரிங்களா? அடுத்தது இந்த பாடல் கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்லாம் எவ்வாறு எடுத்தே உரை குறிக்கும். முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுறையும். பாடலில இருக்கக்கூடிய எதுகை சொற்களை கேட்குறாங்க. அவங்க அடியெதுகை அப்படின்லாம் கேட்கல, மென்ஷன் பண்ணல. ஆனாலும் நம்மளுக்கு அடியெதுகை தான் இங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம போட்டுட்டு அடியெதுகைனே போட்டலாம். என்ன எழுத்து வருதுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கோடிட்டு காட்டணும், சரிங்களா? எந்த எழுத்து அப்படிங்கிறத எதுகைனா இரண்டாம் எழுத்து நம்ம கோடிட்டும் காட்டணும். சீர்மோனை, சீர்மோனை தான் கேட்குறாங்க. அப்போ சீர்மோனை நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே இருக்கக்கூடிய வரிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மோனை என்னென்ன இருக்கு? செந்தமிழே செப்பரிய அப்படின்னு இருக்கா. அடுத்தது இங்கே என் தமிழ், என் தமிழ்னா இங்கே எடுத்தே அப்படிங்கிறது இருக்கு, சரியா? உங்களுக்கு என்னென்ன வருதோ இங்க பாத்தீங்கன்னா என் தமிழ்னா இங்கே எவ்வாறுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடுத்ததேவே இருக்கு, எவ்வாறு எடுத்தே எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்குங்க. முந்தை முகிழ்த்த, இது சீர்மோனை, சரியா? ஏன்னா ஒன் மார்க் கொஷின் போது நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் தான் இது எல்லாத்துக்குமே. நம்மளுக்கு அஞ்சு கொஷின் கொடுத்தா அஞ்சு மார்க் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு மார்க் ஓரளவு கொடுத்தா போதும். உள்ளுயிரே இச்சொல்லை பிரிக்கும் பொழுது உள் கூட்டல் உயிரேன்னு வரும். செந்தமிழ் இலக்கண குறிப்பு ஈஸியாக தெரியும் இல்லையா? பண்பு தொகை, இந்த ஈஸியான கொஸ்டினையும் வைப்பாங்க, நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க கண்டிப்பாக, ரைட்? அடுத்தது நம்ம இது பாடநூல் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே குட்டீஸ், இது டூ மார்க் கொஷின். மற்ற கொஷின்ஸ்லாம் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அணிகள்லாம், அணி பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக இதில். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே டைம் உங்களால் வச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. சரி, ஓகே, நான் ஒரே வீடியோலேயே கொடுத்துறேன், ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? சரி, ரைட், பார்த்துடலாம். எவை எவை தமிழ் பற்றுணர்வை எழுப்புகின்றன பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், வியக்கத்தக்க நீண்ட தமிழின் நிலைத்த தன்மையையும் வேற்றுமொழியார் தமிழை பற்றிய உரைத்த புகழுரையும் தமிழ் பற்றுணர்வை எழுப்புகிறது. ஓகே, தமிழ் எந்தெந்த வளங்களை கொண்டது? தமிழ் எந்தெந்த வளங்களை கொண்டது? பழம்பெருமையுடையது, தனக்கென தனிச்சிறப்புடையது, இலக்கிய இலக்கண வளம் கொண்ட நூல், சரிங்களா? அதான் எந்தெந்த வளங்களை கொண்டது, இது முக்கியமான க்வெஸ்சன், பார்த்துக்குங்க. தமிழ் எந்தெந்த வளங்களை கொண்டது கேட்டிருக்காங்க. இப்போ ஆனுவல் எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சரியா? செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல ஓமை, எந்த ஓமை வந்திருக்கு இதில்? இதில் இருக்கக்கூடிய அந்த ஓமை என்னன்னு பார்க்கணும். வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் தமிழை சுவைத்து உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இது பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க, ஃபைவ் மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஓமை அணி, இப்போ டூ மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கான விளக்கத்தை மட்டும் இப்படி கொடுத்துருங்க, சரிங்களா? இன்னும் நம்ம ஃபைவ் மார்க் கொஸ்டின்லேயே எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம், சரியா? செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல, வண்டானது செந்தாமரை தேனை குடிச்சிட்டு சிறகசைத்து பாடும் அதுபோல நாங்கள் தமிழ் படித்துட்டு சுவைச்சு உன்னுடைய பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இப்போ தேனோட எதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஓமைப்படுத்துகிறோம்? தமிழை, வண்டு அப்படிங்கும் பொழுது நம்ம நம்மளையே சொல்கிறோம், சரிங்களா? தமிழ் படிக்கக்கூடிய மக்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, கணிச்சாரி என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கும் நூல்கள் எந்தெந்த நூல்கள்? திருக்குறள், எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இது ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த நூல்கள் தெரிஞ்சிருக்கணும் கேட்பாங்க இந்த லெசன், இந்த இதுக்குள்ளார, சரியா? பதினெண் மேற்கணக்கு நூல்கள் யாவை? பதினெண் மேற்கணக்கு நூல்களாக சொல்லக்கூடியது எது எது? எட்டு தொகையும் பத்து பாட்டும் தாங்க பதினெண் மேற்கணக்கு நூல்கள். ஓகே, அப்போ பதினெட்டு நூல்கள். எட்டு தொகை நூல்கள் என்னென்ன? நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. பத்து பாட்டு நூல்கள் அப்படிங்க பொழுது ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு தனியாக நம்ம அது கூட கேட்கலாம், அது பார்த்துங்க. ஆற்றுப்படை நூல்களாக இங்கே பத்து பாட்டு நூல்களில் வரும்பொழுது திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, இது ஆற்றுப்படைன்னு வரும். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடுகடாம். இப்போ பத்து பாட்டு நூல்களில் மிக பெரியது அப்படின்னு கேட்கலாம் மதுரை காஞ்சி, சரிங்களா? சிறியது அப்படின்னு வரும்போது முல்லைப்பாட்டு, அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, அதனால பார்த்துக்குங்க.
அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வரும்பொழுது திருக்குறள், திரிகடுகம், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, களவழி நாற்பது, கார் நாற்பது, ஐந்தினை ஐம்பது, திணைமொழி ஐம்பது, ஐந்தினை எழுபது, திணைமொழி நூற்றைம்பது, ஆசாரக்கோவை, பழமொழி நானூறு, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி கைநிலை. சரிங்களா, நாட்டுடைமையாக்கப்பட்ட பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, மகபுகுவஞ்சி. இதில் நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னு சொன்னோம், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் என்னென்ன, பாவிய கொத்து கொடுத்து யாருடையதுன்னு கேட்கலாம், பள்ளிப்பறவைகள் கேட்குறாங்க, கணிச்சாறு கேட்குறாங்க. சரிங்களா, நூறாசிரியம் கூட கொஞ்சம் இப்போ முக்கியமாக இந்த இது யாருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு ரெண்டு க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது, மகபுகுவஞ்சி அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு எந்த க்வெஸ்சன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேற்கணக்கு நூல்கள் உங்களை எழுத சொல்ல மாட்டாங்க, டீட்டெயிலெலாம் இதெல்லாம் டூ மார்க் க்வெஸ்சனில் வராது. சரியா, அப்படியே மேற்கணு ஒரு நாலு நூல்கள் எழுதுங்க அப்படின்னு வேணால் கேட்கலாம். டூ மார்க் க்வெஸ்சன்னா ஒரு நூல் ஒரு இதுக்கு வந்து அரை மார்க் கால் மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அரை மார்க் கொடுப்பாங்க. அப்போ நாலு நூல்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கூட போதும் டூ மார்க் க்வெஸ்சன்னா. இது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, தமிழண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது, சொல்லுவதற்கரிய தமிழண்ணியின் பெருமையினை தமிழ்நாக்கு எவ்வாறு எடுத்துரைக்கும். தமிழ் மொழியானது பழம்பெருமை, தனக்கென தனிச்சிறப்பு, இலக்கிய வளர் போன்றவை கொண்டது. வியக்கத்தக்க நீண்ட தமிழின் நிலைத்த தன்மையையும் வேற்றுமொழியார் தமிழை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் தமிழ் பற்றுணர்வை எழுப்புகின்றன. வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து நின் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இதுதான் சொல்லுதற்குரிய தமிழன்னையை தமிழனையினுடைய பெருமையினை தமிழ்நாக்கு எவ்வாறு எடுத்துரைக்கும் அப்படிங்கிற வினாவுக்கான ஆன்சர். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் குறிப்பு பார்த்துக்குங்க. பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துறைமாணிக்கம், ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இந்த சமுத்திரங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது, பெற்றோர் துரைசாமி, குஞ்சம்மாள். இயற்றிய நூல்கள் கணிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி. என் சுவை என்பது மகபுகு வஞ்சி. ஓகே, சிறப்பு பார்த்தோம்னா இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிச்சு. காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரைக்கும். சரிங்களா, அதே மாதிரி இதழ்கள் கூட கேட்கலாம். இது கேட்கலாங்கிறது இல்லை, இது நம்மளே எழுதுறது தானே, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. இதழ்கள் இதெல்லாம் நம்மளுக்கு மார்க் கெயின் ஆகிறதுக்கு தான், என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதுங்க. ஓரளவுக்கு தெரியுதோன்னா இந்த க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடாக. சரியா, அடுத்து சொன்ன இல்லையா, ஃபோர் மார்க் க்வெஸ்சனில் நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் இது. இதில் வந்து செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல் இந்த தொடரில் இருக்கக்கூடிய ஓமை அணியை விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணி. இதில் ஓமைக்கும் ஓமியத்திற்கும் இடையில் ஓம உருபு வெளிப்படையாகவே வந்திருக்கு. அதுபோல போல அப்படிங்கிற அந்த ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. விளக்கம், உள்ளத்தில் கனல் போல வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். விளக்கம்னு கொடுத்து போடணும். ஓமை அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது ஓமை. ஓமையம் இந்த இடத்துல என்னவா இருக்கு, இதை கொடுத்து ஓமையம் எதை சொல்றாங்க, சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் தமிழை சுவைத்து அதன் பெருமையை எங்கும் முழங்குவது, இதுதான் ஓமையம். ஓம உருபு அப்படிங்கும் பொழுது போல என்னும் ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அணி பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடலில் ஓமை, ஓமையம், ஓம உருபு ஆகிய மூன்றும் வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓமை அணினா என்ன, ஓமை இருக்கணும், ஓமையம் இருக்கணும், ஓம உருபு இருக்கணும், இது மூணுமே வெளிப்படையாக வந்திருக்கணும், இதுதான் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரைட். அடுத்தது நெடுவினா. ஓகே, நெடுவினால நம்ம ஒரு க்வெஸ்சன் விட்டுருக்கோம். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு ஒரு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, தமிழ்தாய் வாழ்த்து யார் எழுதிருந்துங்க, மனோன்மணியம் சுந்தரனார். நீர் நிறைந்த கடலை, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதல்ல பொருள் தெரியணும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதை அப்படியே எழுதலாம்.
நீர் நிறைந்த நீராறும் கடல் உடுத்து அப்படிங்கிறோம் இல்லையா, அதை நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பூமி பெண்ணிற்கு பாரத நாடே முகமாக திகழ்கிறது, அதன் நெற்றியில் திலகமென திராவிட நாடு திகழ்கிறது. ஓகே, பூமி பெண்ணிற்கு நம்மளுடைய பாரத நாடு முகமாகவும், அதன் நெற்றி திலகத்துக்கு நம்மளுடைய திராவிட நாடு அந்த பொட்டு அந்த திலகமாக திகழ்ந்து, அந்த திலகத்தின் வாசனை, அந்த பொட்டினுடைய வாசனை இருக்கலையே, அந்த திலகத்தின் வாசனையைப் போல உலகம் அனைத்தும் இன்பம் காண எல்லா திசைகளிலும் புகழ் மணக்க இருக்கும் பெருமை பெருமைமிக்க தமிழாகிய தெய்வ பெண். அந்த வாசனை அப்படிங்கிறது எதுக்கு ஒப்பிடுறாங்க, தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒப்பிடுறாங்க. என்றும் இளமையாக திகழ்கின்ற உன்னுடைய அழகை கண்டு வியந்து செய்யும் செயலையும் மறந்து வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் என்று தமிழ்தாய் வாழ்த்து அமையுது. இது பெருஞ்சித்திரனார் தமிழ் மொழி எப்படி வாழ்த்துறாரு அப்படின்னு பார்த்தா, பெருஞ்சித்திரனாரின் வாழ்த்திலும் தமிழானது வாழ்த்தப்படுது. அன்னை மொழியே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசை பாண்டிய மன்னனி மகளே என்று பெருஞ்சித்திரனார் வாழ்த்துறாரு. செழுமை மிக்க தமிழை எமக்குயிரே சொல்லுதற்குரிய நின்பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும், பழம்பெருமையையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே என்று இவர் வாழ்த்துறாரு. அப்போ இரண்டு பாடல்களையுமே பார்த்தோம்னா தமிழ் மொழியானது அதனுடைய பழமை வளமை செழுமை பற்றி வாழ்த்தப்படுது. சரிங்களா, இப்போ இப்படியே தான் நம்ம கொடுக்கணும். இங்கே தமிழ்தாய் வாழ்த்துல தமிழை பற்றி என்ன புகழ்ந்திருக்காங்க, பெருஞ்சித்திரனா தமிழை பற்றி எப்படி புகழ்ந்திருக்கிறாரு. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக சொல்லக்கூடிய பொதுவான சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பழமை வளமை செழுமை இது தமிழ் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே அதில் முன் வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்குங்க. இப்போ கற்பவை கற்றவன் இந்த க்வெஸ்சனெலாம் நம்ம முன்னாடியே கொடுத்தாச்சு, போன வீடியோவில் நம்ம கொடுத்துடும். ஓகேங்களா, ஓகே குட்டீஸ். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த அன்னை மொழியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா, இந்த க்வெஸ்சன்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே போதும், ரொம்ப ஈஸி தான். சரியா, ஓகே. அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த லெசன் நம்ம பார்த்துடலாம். லெசனை ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்வெஸ்சனுக்கு வரலாம். சரிங்களா, ஓகே ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.